ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வகையாக எப்படி வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அது பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்லபடியாக வந்து ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட போராட்டத்துக்கு அப்புறமா தான் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணி அதாவது மறக்க வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட்டாக ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது அவன் ஓரளவுக்கு வந்து அவன் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணியாச்சு வேறு பால் பூஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து வந்து கொஞ்சம் சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு என்னாச்சின்னு பார்த்தா எனக்கு வந்து பயங்கரமாக பால் கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நல்லா பால் குடிச்சிட்டு இருக்க பையன் டக்குன்னு பால் குடிக்க முன்னத்தினதும் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பால் கட்டி ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால் கட்டுனதும் வந்து ஃபுல்லாக பயங்கரமான காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அதாவது சுரந்த பால் வந்து அப்படியே உரு இதாகிடும் வத்தி போயிடும் அப்புறம் வந்து பா பால் வந்து மறுபடியும் சுரக்காது குழந்தை குடிக்காமல் இருந்ததுன்னா அது அப்படியே சரியாக போயிடும் இயற்கையாகவே அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்து ஆனால் வந்து எனக்கு செக்யூரிட்டி ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை அதுக்கப்புறமா ரொம்ப என்னால் வழி தாங்கவே முடியாமல் நான் வந்து ஒரு லேடி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஃபீடிங் செக்ரிட் ஆகிறது வந்து நம்ம வந்து நேச்சுரலாக தான் ஸ்டாப் பண்ணணுமோ தவிர நான் வந்து கண்டிப்பாக டேப்லெட் போட்டெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறக்கு வந்து உங்களுக்கு சஜஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க என்ன ஐடியா சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வழி தாங்க முடியல அப்படின்னா வந்து நீங்கள் பம்ப் பண்ணி கையிலேயே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்துடுங்க உப்பாலை வெளியே அதுவும் வந்து நீங்கள் பம்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பம்பெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக்விஷன் வந்து உங்களுக்கு வந்து நிற்காது பால் சுரக்கிறது சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது எனக்கு ரொம்ப வழி வந்துன்னா நீங்கள் கையில் அமுத்தி பால் எடுத்துடுங்க கொஞ்சம் வெளியே இப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் பண்ணிங்கன்னா வந்து பால் சுருக்கிறது நின்று அது தவிர காய்ச்சல் வந்த ஆகுதுன்னா காய்ச்சல் மாத்திரை போட்டுக்கோங்க அதுவும் தேவைன்னா மட்டும் போடுங்க மற்றபடி வேறு எந்த மாத்திரி சாப்பிடக்கூடாது இருக்கு நீங்கள் இயற்கையாக தான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா ஒருத்தவங்க சொன்னாங்க மல்லிகைப்பூ வச்சால் பால்ஸ் கட்டிருக்கிறது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன நினச்சிட்டோம் மல்லிகைப்பூ வைக்கணும் சரி தான் மல்லிகைப்பூ வைக்கணும் அப்படின்னு நான் ரெண்டு நாள் வந்து தலையில மல்லிப்பூ வச்சிருந்தேன் ஆனாலும் பார்த்தா பால் சறுக்கிறதும் நிக்கல பால் கட்டினதும் சரியாகல எனக்கு ஒரே குழப்பம் என்னடா சொன்னாங்களே சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் கொடுக்குறோம் இல்லையா மார்புக்குள்ளே வந்து மல்லிகைப்பூ வைக்கணும் தலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது பால் டெக்ரேஷன் வந்து ரொம்பவுமே ஸ்டாப் ஆகிடுச்சு அதே மாதிரி பால் கட்டினதும் சரியாயிடுச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கு மல்லிகைப்பூ தான் கை கொடுத்துச்சு இயற்கை முறையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கும் வந்து எந்த இதுவும் எஃபெக்ட்டும் ஏற்படலை பையனுக்கும் நல்லபடியாக பால் மறக்க வச்சுட்டேன் எந்த டேப்லெட்டும் எதுவுமே சாப்பிடலை ஃபீவர் போகிற டேப்லெட் கூட நான் சாப்பிட்ல ஆனால் வந்து ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா அந்த மல்லிகைப்பூவோட விஷயம் முதல்ல தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இவ்வளோ சிரமப்பட்டிருக்க தேவை இருக்காது இந்த மாதிரி ஃபீடிங் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்